மயூராதிரூடம் மகாவாக்ய கூடம் மனோஹாரி தேகம் மகாசித்த கேவம் மகிதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோக பாலம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். உங்கள் ஜோஷாச்சாரியர் ஜோர சாம்ராட் மகேஸ்வரி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. இந்த ராசிபலன் நிகழ்ச்சியில் தினந்தோறும் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். நிறைய பேர் கோயிலுக்கு போகும்போது, சார் உங்களோட நிகழ்ச்சியில் பார்த்தேன், நீங்கள் சொன்ன ஆன்மீக தகவல் எங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருந்துருக்கு, எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி தீப வழிபாடெல்லாம் பண்ணிட்டுருக்கேன், ஹோமங்கள் பண்ணிட்டுருக்கேன், கோயிலுக்கு போயின்ட்டுருக்கேன், பிரத்யக்ஷமாக நான் டெய்லி பூஜை பண்ணிட்டுருக்கேன், எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிதுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது மன திருப்தி தருது. நான் ஜாதகமெல்லாம் பார்த்துட்டுருக்கேன் சார், நானும் ஜாதகத்தை பார்க்காத நாளில் பார்த்துட்டுருக்கேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய ராசி இதாக அதான், என்னோடய நட்சத்திரம் இதாக அதான், அதில் ஒரே அது ஒரு குழப்பம் இருக்குது. நம்பர் ஒன், டேட் ஆஃப் பர்த் இருக்குது, டைம் ஆஃப் பர்த் சரியா அப்படின்னு தெரியல. குலதெய்வ வழிபாடு பண்ணுறோம், அதுதான் கரெக்டாக. இதுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பிரசன்னங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்துருக்கு. நம்மளுடைய பிரசன்ன முறை கேரளாவிலேருந்து பண்ணிக்கர் பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான முறை. இந்த முறையில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டுருக்கவா, 739-739-4829, 735-84-09-425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. சார் வேக வேகமாக நம்பர் சொன்னால் எப்படி சார் நாங்கள் சொல்கிறது, கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 13-2-2023 சுபக்ரது வருடம் மாசி மாதம் முதலாம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் 10:33 வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்றைய திதி அதிகாலை 5:45 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, மேஷராசி. நல்ல நேரம் காலை 6:30-7:30 வரை. ராகு காலம் காலை 7:30-9 வரை. யமகண்டம் காலை 10:30-12 வரை. இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கி நம்ம பைரவ ஹோமம் பண்ணுவோம், நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய இந்த அற்புதமான யாகத்தில் உங்கள் பேர் நட்சத்திரங்களை கொடுத்துக்கோங்க, இந்த பேர் நட்சத்திரங்களுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த யாகம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான யாகம். ஒன்று, தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கும் பைரவர் வழிபாடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அஷ்டபைரவர், அஷ்டபைரவருக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அந்த பைரவரை வேண்டதே மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நம்மளுடைய கஷ்டங்கள் போகும், கால காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருந்துருக்கும். காலபைரவரை வேண்டும். பொருளாதாரங்கள் கூடியது சொர்ணாகர்ஷண பைரவர். இதை பற்றிலாம் ஆன்மீக தகவலில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இனி வரக்கூடிய ஆன்மீக தகவல்லையும் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்கள் பார்க்க போகிறோம். மாசி ஒன்று ரொம்ப விசேஷகரமானது. இது பேர் கும்ப மாதம்னு பேர். மாதத்தில் கும்ப மாதம்னு பேர். இந்த மாதத்தில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சிவராத்திரி உண்டு. இந்த மாசி மாதத்துக்கே ஒரு சிறப்புகள் உண்டு. மாசி மாதத்துக்குண்டான சிறப்பான பலாபலன்கள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ ஆக இந்த மாதத்துக்குண்டான பலன், தினபலன் இரண்டுமே சேர்ந்தாப்பில் இன்றைக்கி பலாபலன்கள் வரும். அது உங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ராசி பலன் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷத்துலேருந்து மீன ராசி வரைக்கும். மேஷ ராசி அன்பர்களே, நம்ம லைஃப்பில் வந்து இறக்கப்படுவோம் பார்த்திங்களா. இறக்கப்பட்டு நிறைய பேருக்கு நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். அந்த ஹெல்ப் பண்ணுறது நல்லதுக்கு தான், தப்பு கிடையாது. ஆனால் பின்னாடி அவங்க எதாவது பேசும்போதுச்சா, இறக்கப்பட்டு பண்ணாலும் இவ இப்படி இருந்துட்டுருக்காளே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் வந்துட்டு இருக்கும். சொந்த பந்தத்துக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். சில நேரங்கள் யாராவது உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஏன் இப்படி அட்வைஸ் பண்ணுறான்னு தெரியல, சரி ஒருவேளை நம்மளுடைய நேரம் அப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அஸ்வினி பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, அதனால் இப்படி யதார்த்தமாகவே இருந்துகிட்டு இருக்கோம். வேகமாக போகிறத, ஒருத்தர் பேசுகிறதுக்கு முன்னாடி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இது ரொம்ப அற்புதமான புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு திடீர்னு எங்கேயோ வச்சுட்டேன்னா ஒரு டென்ஷன் ஆயிரும், என்னடா அது இப்படி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 100 ரூபா நீங்கள் யாருக்காக எடுத்து கொடுத்தலாம் தப்பு கிடையாது. எங்கேயாவது 100 ரூபா காணோம்னா ஐயோ காணமே டென்ஷன் அப்பப்போ இருந்துருக்கும். அதனால் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. மேஷராசி நேர்களே, ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள், சந்தோஷமான விஷயங்கள்லாம் கூடி வரும். இது முடியல, அது முடியல, அப்படியாக்கும் இப்படியாக்கும், இது என்னமோ தெரியல, இல்லை, இந்த நெகட்டிவ் வார்த்தைகளே தூக்கி ஒரு பக்கம் போட்டுருங்க. பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் பண்ணுங்கள்.
நிச்சயமாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பயணமாக மாறும் நல்ல விஷயங்கள் கூடி வரக்கூடியதாக சில தடங்கல்கள் இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க மன திருப்திகள் கூடி வரக்கூடியதாக சில நேரங்கள் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஃபேஸ் பண்ணுவேன் அதை டீட்டெயில்டாக எடுத்து பார்ப்பேன் உங்களுக்கு அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினங்க மிதுன ராசி அன்பர்களே பக்திமயமான தினம் நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்து வச்ச ஸ்டெப் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் ஊதுபத்தி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க பெர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க நோட்டு ஸ்டேஷ்னரி சம்மந்தமாக அட்டைப்பட்டி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதற்கு உண்டான ஒர்க்குக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடும் மேலே படிக்கலாமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக அதற்குண்டான முயற்சிகள் இருக்குது எஜுகேஷனல் லோன் ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவங்க அதுமாதிரி வெஹிக்கல் லோன் எதிர்பார்த்தவங்க பர்சனல் லோன் எதிர்பார்த்தவங்க கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் நம்ம அந்த லோன்லாம் உங்களுக்கு அடைக்கணும்னு நினச்சிட்டுருக்கவங்களுக்கு அது சுலபமாக அடைக்க முடியும் அதற்குண்டான வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மிதுனராசி நேர்களே கடகராசி அன்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக ரொம்ப நாளாக இருந்த மன வருத்தங்கள் தீரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் அவன் ஒன்று புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் என்ன சொல்ல வந்தது தெரியுமா அதெல்லாம் கிடையாது நீ தான் சொன்னேன் அது எப்படி அவங்க நிர்ணயம் பண்ணுவாங்க நீங்கள் முடிவு பண்ணக்கூடிய விஷயத்தை உங்கள் மனசில் ஏற்படுதோ அதை நீங்கள் சொல்லி ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நான் ஒரு படம் ஒன்று பார்த்தேன் அந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான ஒரு அந்த படத்துலேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அவரோட சப்ஜெக்ட் எடுத்து பேசுவார் அதை மற்றவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க மற்றவங்களும் தப்பாக புரிஞ்சுப்பாங்க தப்பாக புரிந்து கொள்ளும் போது ஒரு செகண்ட் இப்படி வருத்தப்படுவாரு ரெண்டாவது செகண்ட் அவருக்குள்ளே ஒரு மனசில் தோணும் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் கரெக்டாக தானே சொன்னேன் நான் எதுக்கு வருத்தப்படணும் அப்படின்ட்டு அவர் பாரு கேர் இல்லாமல் அப்படியே எடுத்து போவார் திருப்பி அவங்களே வந்து கேட்கும்போது நான் இதை தான் சொன்னேன் நீ அப்படி எடுத்துக்கிட்ட அது இல்லை நான் இப்படி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு புரிகிற மாதிரியும் எடுத்து சொல்கிற பழக்கப்படுவார் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அவருடைய விஷயத்தில் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் யாருக்கு உண்டானதா அவங்களுக்காக நான் மாறணும் இவங்களுக்காக மாறணும் அப்படின்ட்டு இல்லாமல் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஸோ விட்டு கொடுத்தும் போவார் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் இந்த குவாலிட்டி மட்டும் நம்ம லைஃப்பில் வந்துடுது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும் சில நேரங்கள் பிடிக்காதவாளு கூட கொஞ்ச நாட்கள் கழித்து ஆஹா பரவாயில்ல இந்த மாதிரி நம்மளும் பழகிக்கணும்னு அவள் புரிந்து கொள்ளக்கூடியதா ஸ்ட்ராங் மைண்டு ஃபஸ்ட்டு ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவா ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு வார்த்தைக்கும் நம்ம லைஃப்பில் நிறையா பெரிய மிகப்பெரிய விவிஐபிஸ் இருந்ததையும் நம்ம வாழ்க்கையில் பார்த்ததையும் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் நம்ம எப்படி வாழணும் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டை கொண்டு வந்துட்டோம்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும் கடகராசி என்பர்களே சிம்மராசி நேர்களே மேன்மை உண்டு வெற்றி உண்டு நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு சின்ன சின்ன விஷயங்களை எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகள் முன்னாடி சண்டை போடுறது குழந்தைகள் முன்னாடி ஏதாவது பேசுறது குழந்தைகள் முன்னாடி நம்ம ஏதாவது கோவிச்சுக்கிறது அழுகிறது நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்கிறது கஷ்டத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப்பில் ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் புரிஞ்சுக்கிறதா ஆனால் நாம் ஒருத்தரை ப்ளேம் பண்ணி சொன்னோம்னா குழந்தைகளுக்கு இவா கரெக்டாக அவள் தப்புன்னு சொல்கிறோம் அதனால் ரொம்ப 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 கவனமாக குழந்தைகள்கிட்ட எஜுகேட் பண்ணணும் அதை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு எடுத்து சொல்லுவில் புரிந்து கொள்வில் அதேமாதிரி நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு தான் மாறுதலுக்கு உண்டாகதான் பண்ணணும் வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு சேல்ஸில் இருந்துருக்க ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துருக்கிறவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆன்லைன் ஏஜென்சிஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும் நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மிகப்பெரிய திருப்தியை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயத்தில் டென்ஷன் ஆகிறது கோவப்படுறத தவிர்த்துக்கோங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட் கூடி வரும் கன்னிராசி அன்பர்களே பெருமை பெயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும் நடை உடை பாவனை பேச்சு செயல்பாடுகள் எல்லாத்தையும் மாற்றிக்கொள்வீங்க நிறைய விஷயங்களில் மாறுதல்கள் உண்டு பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு புதுசாக ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வந்துன்னா அதை வாங்கி சந்தோஷப்படுவீங்க நிறைய விஷயங்கள் லைஃப்பில் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்குன்னு நம்மளால் உணர முடியும் தெரிய முடியும் புரிய முடியும் சில நேரங்களில் சரி நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அதனால தான் இப்படி இருந்துட்டுருக்கோம் இது எப்படியா மாற்றி முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் கன்னி ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் அனுகூல்யம் உண்டு துளாராசி நேயர்களே நிம்மதியாக இருந்து சில காரியத்தை எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான தினம் ஒரு சில விஷயங்கள்லாம் அப்பா இறைவன் பார்த்து பாருங்கள் ஒரு பெரும் நம்பிக்கை உங்களுக்குள்ளே கூடி வரும் சில நேரங்கள் நான் பார்த்துக்கிறேன் எல்லா வேலையும் பார்த்துட்டு ஆஹா இப்போ எல்லா வேலையும் என் தலையில் வந்துருத்தா அப்படிங்கிற யதார்த்த வருத்தங்களும் இருந்துட்டுருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இது செயல்படுத்தலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கோங்க
இதை சாப்பிட்றது சாப்பிட வேண்டாம், இது எனக்கு ஆகும், எனக்கு ஆக வேண்டாம், பிறருடைய வற்புறுத்தலனால எந்த காரியத்தையும் எடுத்து செய்யாதீங்க. பண வரவுகள் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம், சேமித்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். மருத்துவமனையில் இருக்கிற வீடு திரும்ப ரொம்ப வயசானவால கூட மாட இருந்து கவனிச்சுக்கணுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, நிறைவான நாள், நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும், வெற்றிகரங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். பண வரவுகள் வரும், செலவாகும், இப்படி ரெண்டுமே சேர்ந்தாப்பு நடக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க விசா சம்மந்தமாக டாக்குமெண்ட் சம்மந்தமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய புதிய கெஸ்டெல்லாம் சந்திப்பீங்க, அவர்கள் மூலமாக ஒரு பிஸ்னஸ் கான்டாக்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக பண வரவை எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். சில மிஸ்டேக் நம்ம வந்து லைஃப்பில் பண்ணிவிட்டோம், இனிமேல் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக உணரக்கூடிய நாளாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படுவீங்கள், வெற்றிகள் கூடி வரும். தனுசு ராசி அன்பர்களே, ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீர்கள். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் நம்ம யோசித்து பார்க்கும்பொழுது, ஆஹா, இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணியிருக்காங்க லைஃப்லன்ற யோசித்த விஷயம் இனிமேல் நீங்கள் எடுத்து செயல்படுத்துவோம். பேக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி லெதர் சம்மந்தமாக ஃபேக்ட்ரி வச்சுருக்க, இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு, தங்கம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, நகை செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு, லாண்ட்ரி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ண, நூல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஷூ விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் விற்பனை பண்ணி, அதாவது இந்த குடம் அதே மாதிரி பக்கெட் இந்த மாதிரிலாம் தயாரிக்கக்கூடியது, சேல்ஸ் பண்ணக்கூடிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. புதியதொரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும், உங்களுக்கு வெற்றியும் உண்டு. மகர ராசி அன்பர்களே, பயம் அதே சமயத்தில் வெற்றியும் வேணும், இந்த ரெண்டுமே சேர்ந்துருக்கணும். இதில் ஏதோ ஒன்று தான் நடக்கணும், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயந்தோம்னா அடுத்த ஸ்டெப் போக முடியாது, வெற்றி வேணும்னா இதை தாண்டி நம்ம வரணும். அப்படி முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஜெயித்து வந்திருப்போம். இப்போ ஜெயித்து நீங்கள் சில காரியத்தை இறங்கினீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணங்களாக மாறும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பெண்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஜுவல் சம்மந்தமாக, அதுமாதிரி பியூட்டிஷியன் தேவையான அந்த ப்ராடக்ட்லாம் இருக்கும் பார்த்திங்களா, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா துணி சம்மந்தமாக விற்பனை பண்ணிட்டு பொட்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹேர் டிசைனராக இருந்து பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டீச்சராக இருந்து இருக்கிறவங்களுக்கு, சங்கீதம் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம், டான்ஸ் கொரியோகிராஃபராக இருந்துருக்கோம், சினிமா சம்மந்தமான துறைகள் இருந்துருக்கோங்க, அரசியல் இருந்துருக்கவங்களுக்கு, நிறைய பொறுப்புகள் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சில பேச்சுவார்த்தையில் மன சங்கடங்கள் உண்டு, சில நேரங்கள் சரி இதுவும் நல்லது தான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். கும்பராசி அன்பர்களே, ஆர்வங்கள் உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணம் மாறும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் இதெல்லாம் கரெக்டு தான், காரண காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். சின்ன சின்ன பிரச்சனையை ரொம்ப அழகாக எடுத்து தீர்ப்பீங்க. மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி செல்ஃபோன் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க, சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, லேப்டாப் சம்மந்தமான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டிவி எலக்ட்ரானிக் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதுசாக வீடு கட்டின்னு இருக்கிறவங்களுக்கு மன திருப்தி பெறக்கூடியதாக இருந்துருக்கும். மேலும் புதியது ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியங்கள் வெற்றி உண்டு, கவலை வேண்டாம். கும்பராசி அன்பர்களே, மீனராசி நேயர்களே, அப்பாப்பா அப்பாப்பா, நாலஞ்சு நாள் அந்த பிரச்சனைகள் தீர்ந்தது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். சில நேரம் லாபம், சில நேரம் நஷ்டம், இந்த ரெண்டுமே இருந்துகிட்டு இருக்கும். அதனால் நஷ்டத்தை பெருசாக நினச்சி கவலைப்படாதீங்க, பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வந்தது எங்கேயுமே போகாது, நிச்சயமாக திரும்பி நமக்கு சாதனை படைக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனையை ரொம்ப ஹேண்டில் பண்ணி தீர்த்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவிகள் செய்யக்கூடியதாக, ப்ளம்பிங் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க் பண்ணிடுவோம், ஃபினான்ஸ் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க உங்களுக்கு ரொம்ப அனுகூல்யத்தை தேடி வரக்கூடியதாக, நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக தீர்ப்பீங்க. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு சில காரியங்கள்லாம் உங்களுக்கு அமோகமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இது நடக்கலைன்னா நல்லது தான், இறைவன் ஏதோ ஒரு வகையில் நடக்க மாட்டான், இது நடந்தது ரொம்ப சந்தோஷம், இனி இதில் ப்ராசஸ் பண்ணுவோம், ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. சில பிரச்சனைகள்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, இது எல்லாத்துடைய லைஃப்லேயும் வர்றது தான், வந்து போகிறது தான், இதையும் கடந்து போகும்பொழுது தான் அனுபவம் அப்படிங்கிற ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரியும். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஈஸி, ஆனால் அனுபவிக்கிறதான் எனக்கு கஷ்டம் தெரியும். எஸ், எனக்கு புரியறது. இருந்தாலும் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி
பார்த்து அனுபவித்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இருந்துருக்கு. அப்போது கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினம். நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், சார் வீட்டில் வந்து இந்த விளக்கு கழுவுறது வந்து வெள்ளிக்கிழமை கழுவுறாமா அப்படின்னு கேட்டுருப்பா. சில பேர் குத்து விளக்கு வச்சுருப்பா, காமாட்சி விளக்கு வச்சுருப்பா. ஸோ யதார்த்தமான இந்த கேள்விகளுக்கு உண்டான இன்றைக்கி பலாபலன்கள் நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதாவது விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை அதை வந்து கழுவுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். அப்போ இந்த கிழமைகளில் நம்ம வந்து விளக்கு கழுவுறது ரொம்ப நல்லது. இதற்கு வந்து காரணமும் இருக்குது. விளக்கில் வந்து திங்கக்கிழமை அதாவது நள்ளிரவு முதல் புதன்கிழமை நள்ளிரவு வரையும் பார்த்துட்டீங்கன்னா தன யக்ஷினி அப்படிங்கிற யக்ஷினி குபேரனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பது மதிநிதியின் துணைவி அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா குடியிருப்பாளாமா. திங்கக்கிழமை நள்ளிரவுலேருந்து புதன்கிழமை நள்ளிரவு வரைக்கும் இருக்கக்கூடியதாக செவ்வாய் புதன்கிழமைகளில் வந்து விளக்க கழுவினோம் அப்படின்னு சொன்னால் இவள் வெறியேறி விடுவாளாம் என்பது ஐதீகம் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை வந்து நம்ம வந்து விளக்க கழுவுறோம். வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வரைக்கும் குபேர சங்கநிதி யக்ஷினி அப்படின்னு சொல்லுவாங்க. குபேரன் பிரதிநிதியாக சங்கநிதியின் துணைவி தான். அப்போது இவர்கள் வந்து குடியேறுகிறார்களாமா. அதனால தான் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை விளக்கு வந்து கழுவுறதை வந்து தவிர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது வியாழக்கிழமை முன்னிரவில் துலக்குவது நல்லது. அதனால தான் வெள்ளிக்கிழமைனால் நம்ம வந்து விளக்கு கழுவப்படாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து விளக்கு கழுவுறதுக்கு உகந்த தினம் என்ன அப்படின்னு பார்த்தா ஞாயிறு, திங்கள், வியாழன், சனிக்கிழமை நாளில் விளக்கு கழுவுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அப்போ நான் சொன்ன இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அழகாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது தன யக்ஷினி அப்படிங்கிற யக்ஷினி வந்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் திங்கக்கிழமை நள்ளிரவுலேருந்து புதன்கிழமை நள்ளிரவு வரைக்கும் அந்த விளக்கில் குடிகொள்கிறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், செவ்வாய்க்கிழமை நாள் நம்ம வந்து விளக்கு கழுவப்படாது, புதன்கிழமை நாள் நம்ம வந்து விளக்கு கழுவப்படாது அப்படின்னு சொல்கிறோம். வெள்ளிக்கிழமை ஏன் கழுவப்படாது அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப அழகாக நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கோம். என்னென்னா சங்க நிதியின் துணைவி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குபேரர் வந்து அந்த இடத்துல வாசம் செய்யக்கூடியதாக இருந்துருக்கங்காட்டி நம்ம வந்து விளக்கில் வாசம் செய்யக்கூடியதாக இருக்கங்காட்டி நம்ம வெள்ளிக்கிழமை கழுவப்படாதுன்னு சொல்கிறோம். விளக்கு எப்போ கழுவணும் அப்படிங்கிறதுக்கு சொன்னேன், அதற்குண்டான காரணத்தை பற்றியும் நான் சொன்னேன். இதை தவிர விளக்கில் வந்து எந்த நாட்களில் ஏற்றும்போது என்ன விதமான பலன்கள் உண்டு அப்படிங்கிறதும் ரொம்ப அழகாக நம்முடைய பூஜை புனஸ்கரணங்களில் ஐதீகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றியெல்லாம் நிறைய நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். சரி, நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக வைதீக வாஸ்து அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா நியூமராலஜி போன்ற விஷயங்கள் வந்து பார்த்துட்டுருக்காங்க. இதை பற்றி தெரியணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஸ்ரீயந்திரம் வகுப்பு மிக பிரமாதமாக ஃபஸ்ட்டு இது வந்து முடிய போகிறது. அடுத்த ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக 7397394829 ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான். ஏற்கனவே படித்தவங்க திருப்பியும் அடுத்த செட்டுக்கு அப்படியே ஜாயின் பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் இதில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, லைஃப்பில் கஷ்டம் இருந்துருக்கு, நான் பிஸ்னஸில் எனக்கு பெரிய வருமானங்கள் கிடையாது, நான் வந்து லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு கணவன் மனைவிக்குள்ளே, எனக்கு என்னமோ தெரியல, என் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேனா இல்லையா, பணம் சேருமா சேராதா, கடன்கள் தீரணும், நான் என்ன பண்ணணும், முயற்சி எனக்கு பலன் கொடுக்கணும், இதுக்கு அத்தனைக்குமே ஒரு ஆன்மீக ரீதியான விடைகள் இருக்குது. நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்குள்ளே புரிய வரும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரம். உங்கள் ஜோஷாச்சாரிய, ஜோரு சாம்ராட் மகேஷே, நன்றி, நமஸ்காரங்கள்.